அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தைப்பொங்கல் திருநாள் சைவ தமிழர்கள் வாழ்வில் முதன்மை திருநாள். தை பிறந்தால் வழிபிறக்கும், வாழ்வு சிறக்கும் என்பது ஆன்றூர் வாக்கு. தை மாதத்திலே முதல் நன்னாளிலே குறிப்பாக இரண்டு அடிப்படைகளை கொண்டு இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். ஒன்று, எமக்கு ஒளி தருகின்ற, வெளிச்சம் தருகின்ற தெய்வமாக நாம் போற்றுகின்ற சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற நாளாக இந்த தைத்திங்கள் நாளிலே பொங்கி படைப்பார்கள். இரண்டாவது, எமக்கு சோறு தருகின்ற உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக உழவர் திருநாளாக இந்த பொங்கல் விழாவை பாரம்பரியமாக கொண்டாடுவார்கள். குறிப்பாக மனித வாழ்விலே மனிதன் தங்கி வாழுகின்ற வீடு மிக முக்கியத்துவம் பெற்றது. உணவு, உடை, உறையுழங்குகின்ற மூன்றும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம். மானத்தை மறைப்பதற்கு உடையும், நிம்மதியாக இருப்பதற்கு வீடும், வயிறார உண்பதற்கு உணவும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம். அந்த அத்தியாவசியத்திலே மிக முக்கியமாக வீடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் வசிக்கின்ற உறைவிடம் புனிதப்படுகின்ற நாளும் இந்த தைப்பொங்கல் நாள்தான். தைப்பொங்கல் நாளிலே மனையறத்திலே தங்களுடைய வீட்டிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லி வாசலிலே அலங்காரம் செய்து அலங்கரித்து தெய்வங்கள் அந்த வீட்டிலே இருந்து தங்களை காக்க வேண்டும் என்று சூரியனுக்கு மட்டும் பொங்கல் அல்ல, வீட்டுக்கும் சேர்த்துத்தான் பொங்கல் செய்வார்கள். வீடு பெரிய செல்வம். மனித வாழ்விலே இருப்பதற்கு ஒரு இருப்பிடம் கிடைப்பது என்பது பெரிய செல்வம். இன்னும் இந்த 21வது நூற்றாண்டிலே இருப்பிடம் இல்லாமல் அலைகின்றவர்கள் எத்தனையோ நாட்டிலே இருக்கிறார்கள். கடவுளே எங்களுக்கு உறங்குவதற்கு வாழ்வதற்கு ஒரு இருப்பிடம் தந்தாய் என்று அந்த இருப்பிடத்தையும் புனிதப்படுத்தி பொங்கி படைத்து அந்த நன்றியை கடவுளுக்கு சமர்ப்பிக்கின்ற நாளும் தைப்பொங்கல் நாள் தான். எனவே தைப்பொங்கல் நாளிலே பொங்கி படைப்பதும், கதிரவனாகிய சூரியனுக்கு நன்றி செலுத்துவதும், உழவர்களை வாழ்த்துவதும் மட்டுமன்றி பெற்றோருடைய பாதங்களை பணிந்து வணங்கி அவர்களுடைய ஆசியை பெறுவதும், மூத்தோர்களை மதிப்பதும், தள்ளாடுகின்ற வயதில் இருக்கின்ற மூத்தோர்களை நாடி தேடி அவர்களுடைய ஆசியை பெறுவதும் எங்கள் உயர்ந்த தமிழ் பண்பாடாகும். இவை மட்டுமன்றி இயலாதவர்களுக்கு உதவுவதும், வறுமையில் இருக்கின்றவர்களை வாழ வைப்பதும், இந்த பொங்கல் நாளிலே பிறர்க்கு உதவுகின்ற பண்பாட்டையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, தைத்திங்களாகிய தமிழர் விழாவாகிய தைப்பொங்கல் நாளிலே வீட்டு வாசலே பொங்கி படைப்பதோடு, மூத்தோருடைய ஆசியை பெறுவதோடு, இயலாதவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுவதோடு, நோய்களிலே நொந்து மனம் வாடிப்போ இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு நாம் அனைவருக்குமான பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். சிறை கூடங்களிலே இன்னும் கைதிகளாக இருட்டுக்குள்ளே இருக்கின்ற அரசியல் கைதிகளுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்திக்க வேண்டும். வீடுகள் இல்லாமல் உறவுகளை தொலைத்து இன்னும் துன்பக் கடலுக்குள்ளே தத்தளித்து கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்கள் நிம்மதியடைய வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே நல்லது நடக்க வேண்டும், சமூகம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும், இந்து தர்மம் காக்க வேண்டும் என்று இனிய நாளிலே அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வெல்ல ஈசனி துர்காதேவி உங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று தில்லி நகர் துர்காதேவியை மீண்டும் மீண்டும் அழுந்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை ஆசிகளை சமர்ப்பித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.